வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாரிஸ் கிளப் நாணய நிதிய கலந்துரையாடல்களில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் ஆஸ்திரேலியா. உயர் ஸ்தானிகர் ஸ்ரீபன்ஸ் உறுதி. அரசு சொத்துக்களை பிரசாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் என்கிறது தேர்தல் ஆணைக்குழு. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 38 இலங்கை அகதிகள் உண்ணாவிரத போராட்டம். இலங்கைக்கு அனுப்புமாறு கோரிக்கை. சென்னையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மக்கள் நீதி மய்யம் முயற்சி. அனுமதி கிடைக்கும் என கமல்ஹாசன் நம்பிக்கை. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு உதவும் ஜெர்மனி. போர்க்கவச வாகனங்களை அனுப்புவதாகவும் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தினுடனான கலந்துரையாடல்களிலும் பாரிய கடன் வழங்கும் நாடுகளின் குழுவான பாரிஸ் கிளப் கூட்டங்களிலும் இலங்கைக்கு ஆதரவளிப்பதாக ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபன் உறுதியளித்துள்ளார். ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகருக்கு இடையில் நேற்று நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையின் தகவல் தொடர்பு வலையமைப்பை வலுப்படுத்த கடற்றொழில் படகுகளுக்கு GPS எனப்படும் பூகோள அமைவிட தொழில்நுட்பத்தை வழங்க உதவுமாறு ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீபனுடனான சந்திப்பின் போது கோரியுள்ளார். அத்துடன் உள்நாட்டு மாணவர்களை மட்டுமன்றி ஆசியா, மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் மாணவர்களை ஈர்க்கும் வகையில் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்கள் இலங்கையில் இணைந்த வளாகத்தை நிறுவ முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கடற்றொழில், விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், மீள் புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம், இலத்திரணியல் மற்றும் சுற்றுலா போன்ற புதிய துறைகளிலும் முதலீட்டாளர்கள் வருகை தர வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்த இலங்கைக்கு ஆஸ்திரேலியா வழங்கிய உதவிகளுக்கு தினேஷ் குணவர்தன நன்றி தெரிவித்ததுடன் நாட்டின் பொருளாதார நெருக்கடியை வெற்றிகொள்ள உதவியமைக்காகவும் நன்றி கூறியுள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்துவது தொடர்பில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே சட்டமா அதிபர் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்களுக்கிடையே நேற்று மாலை சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தேர்தல் வாக்களிப்பு தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்கள் 4 நிலைப்பாடுகளை கொண்டுள்ளதன் காரணமாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வருமாறு ஜனாதிபதி இதன்போது அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார். இலங்கையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை எடுக்க தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு முழு சுதந்திரமும் வழங்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி என்ற வகையில் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சுயாதீன செயற்பாடுகளுக்கு எந்தவித இடையூறையும் தாம் ஏற்படுத்தப் போவதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலுக்கான பின்னணி மற்றும் நிலைமைகள் தொடர்பில் தாம் தெளிவுபடுத்துவதாக சட்டமா அதிபர் சஞ்சய் ராஜரத்னம் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடத்துவது தொடர்பில் ஏதேனும் சட்ட சிக்கல் நிலவுமாயின் அது குறித்து நேரடியாக தம்மிடம் வினவுமாறு அவர் மேலும் கூறியுள்ளார். எவ்வாறாயினும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அங்கத்தவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் 4 நிலைப்பாடுகளை கொண்டுள்ளதால் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் இணக்கப்பாடு இன்றி நிறைவேற்றதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனித்து போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுச்சன பெரமுன, ஐக்கிய தேசிய கட்சி, மக்கள் விடுதலை முன்னணி போன்ற அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பது தொடர்பில் பல செய்திகளை வெளியிட்டு வரும் பின்னணியிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதனை தெரிவித்துள்ளது. இலங்கையிலுள்ள பிரதான அரசியல் கட்சிகளான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி எதிர்வரும் மார்ச் மாதம் நடைபெறவுள்ள தேர்தலுக்காக ஒன்றிணைவதாகவும் ஏனைய சில அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதாகவும் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் எந்தவொரு அரசியல் கூட்டணியிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணையப்போவதில்லை என அந்த கட்சியின் பிரதி பொதுச் செயலாளர் சரத் ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பிரசார நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாவட்ட ரீதியில் முன்னெடுத்துள்ளதாகவும் இந்த தேர்தலில் போட்டியிடுவதன் மூலம் நாடளாவிய ரீதியில் தனது கட்சி பாரிய வெற்றியை பெற்றுக்கொள்ளும் எனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த காலங்களில் தோல்விகளை சந்தித்திருந்தாலும் அதனைவிட பாரியளவிலான வெற்றிகளை தன்வசப்படுத்தியிருந்தது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்ற வாக்குகள் மூலம் பதவியேற்றவர் எனவும் அவருக்கு ஒருபோதும் மக்கள் ஆதரவு கிடைக்காதெனவும் சரத் ஏக்கநாயக்க தெரிவித்துள்ளார். இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளுக்காக இந்த மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்துக்கான இறுதி திகதி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் இறுதியாக கடந்த வருடம் மார்ச் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்ததுடன் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றதன் பின்னர் மேற்கொள்ளவுள்ள முதல் விஜயமாகும். அத்துடன் புதுவருடத்தில் இலங்கை வரும் முதல் உயர்மட்ட வருகையாக இது கருதப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையின் நெருக்கடியான காலகட்டத்தில் இந்தியா பல உதவிகளை செய்திருந்ததுடன் 4 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான நிதி உதவியையும் வழங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மாகாண சபைகள் ஊடாக அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நிலைப்பாடு என எதிர்க்கட்சியின் பிரதம கொறடா லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்துள்ளார். 13+ அப்பால் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 20வது திருத்தச் சட்டத்தை கொண்டு ஜனாதிபதியின் கீழ் அதிகாரங்களை குவித்தார்கள். 20வது திருத்தச் சட்டத்தில் என்ன இருந்தது என்பது கூட எமக்கு தெரியாது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு நெருக்கமான சட்டத்தரணிகளே 20 தயாரித்தனர். அதுபோன்று துறைசார் மேற்பார்வை குழுக்களை சதி செய்து இல்லாதொழித்தார்கள். மேலும் ஆட்சியை நாம் ஒப்படைக்கும் போது நாம் விட்டுச் சென்ற கையிருப்பை 7,800 மில்லியன் டாலர்களை 2 வருடங்களில் வெறும் 20 மில்லியன் டாலர்களாக குறைத்திருந்தார்கள். நாம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதை கூட கேட்காது அமைச்சர்கள் ஆசனங்களிலிருந்து எழுந்து செல்கிறார்கள். இது உண்மையில் வெட்கத்துக்குரியது. மாகாண சபைகள் நாட்டுக்கு வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. ஆனால் தற்போது நாட்டில் மாகாண சபைகள் இல்லை என்பதால் ஆளுநர்களின் செயற்பாடுகளை பேச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. குறிப்பாக 13+ அப்பால் அதிகாரங்கள் பகிரப்பட வேண்டும். இணைந்த வடக்கு கிழக்கை வலியுறுத்தும் வகையில் அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என வலியுறுத்தி ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்டங்கள் இன்று 2வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டன. தமிழ் அரசியல் கட்சிகளை ஒன்றிணைய கோரி வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்புக் குழுவின் ஏற்பாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கவனயீர்ப்பு போராட்டம் 2வது நாளாக இன்றைய தினம் வெள்ளிக்கிழமையும் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு கிழக்கு மாகாணத்தின் 8 மாவட்டங்களிலும் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த கவனயீர்ப்பு போராட்டமானது யாழ்ப்பாணத்தில் நாவன்குழி சந்திக்கு அருகாமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஐக்கிய இலங்கைக்குள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத சமஷ்டியை வலியுறுத்தி அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒன்றிணைவோம், ஒருமித்த குரலில் உரக்க சொல்வோம் எனும் துணிப்பொருளில் மன்னாரிலும் 2வது நாள் கவனயீர்ப்பு போராட்டம் இன்று காலை 10 மணியளவில் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கிலுள்ள குடிசார் அமைப்புகள், பாதிக்கப்பட்ட மக்கள், கல்விமான்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து கவனயீர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா தரணிக்குளத்தில் 2வது நாள் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இன்று காலை 11 மணியளவில் வவுனியா பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட தரணிக்குளம் கிராம அபிவிருத்தி சங்க மண்டபத்துக்கு முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றது. இதன்போது கோரிக்கைகள் அடங்கிய மனு ஊடகங்களுக்கு வாசித்து காட்டப்பட்டது. தமிழ் அரசியல் கட்சிகளின் ஒற்றுமையை வலியுறுத்தி 2வது நாள் போராட்டம் முல்லைத்தீவின் மல்லாவி பேருந்து நிலையம் முன்பாக இன்று காலை 11 மணியளவில் இடம்பெற்றது. நேற்று முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் முன்பாக முன்னெடுக்கப்பட்ட குறித்த போராட்டம் இன்று மல்லாவி பேருந்து நிலையம் முன்பாக இடம்பெற்றது. இதேவேளை திருகோணமலையில் ஆரம்பிக்கப்பட்ட கவனயீர்ப்பு போராட்டமும் இன்று 2வது நாளாக இடம்பெற்றது. திருகோணமலை பிரதான விளையாட்டு மைதானத்துக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்ட இந்த கவனயீர்ப்பு போராட்டத்தில் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் யுவதிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வரை முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் புற்றுநோய் மருந்துகளுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் காரணமாக 10,000-க்கும் மேற்பட்ட புற்றுநோயாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயந்த பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள புற்றுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க 15 பிரதான மருத்துவமனைகள் நாட்டில் இருந்தாலும் இந்த வைத்தியசாலைகளில் சுமார் 90% மருந்துகளுக்கான பற்றாக்குறை நிலவுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜெயந்த பண்டார சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சுக்கு இது தொடர்பில் சங்கம் ஏற்கனவே தெரியப்படுத்தி இருந்தாலும் அமைச்சு இதுவரை எந்தவிதமான நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் கவனையின்மை நோயாளர்களின் நிலையை மோசமடைய செய்துள்ளதென அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிவதன் மூலம் குணப்படுத்தலாம் என்பதை ஜெயந்த பண்டார சுட்டி காட்டியுள்ளதோடு சிகிச்சை தாமதிக்கும் பட்சத்தில் மருத்துவர்களால் எதனையும் செய்ய முடியாதென தெரிவித்துள்ளார். இதேவேளை புற்றுநோய் மருந்துகளின் விலை 50,000 ரூபாயை விட அதிகம் என்பதால் அதனை தனியார் மருந்தகங்களில் வாங்குமாறு நோயாளிகளை அறிவுறுத்த முடியாதென அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கையிலிருந்து கனடா செல்லும் நோக்கில் ஆட்கடத்தல் கார்களால் ஏமாற்றப்பட்டு இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அகதிகள் 38 பேர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தம்மை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு கோரி மங்களூரில் இன்று காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையிலிருந்து கனடா செல்வதற்காக ஆட்கடத்தல் காரர்களால் இந்தியாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு பின்னர் அவர்களாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்ட 38 இலங்கை அகதிகள் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கர்நாடகாவின் மங்களூரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இவர்களை விடுதலை செய்த நீதிமன்றம் அவர்களை நாட்டிற்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. அதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக நீதிமன்றினால் 15 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட்ட போதிலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அது தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை என தெரிவித்து அகதிகள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் யாரிடம் தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் பரிதவிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். ஒரு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள இவர்களுக்கு போதிய உணவு மருத்துவ வசதிகள் இல்லாமல் இருப்பதாகவும் சிலர் கடும் நோய் தாக்கத்திற்குட்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்த 26 பேரும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தைச் சேர்ந்த 5 பேரும் அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 பேரும் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த 2 பேரும் வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 1 பேருமாக 38 பேர் குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தம்மை விடுவித்து நாடு திரும்புவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எங்களால் என்றது இந்த உண்ணாவிரத நோன்பு ஒன்றுதான் எங்களால் செய்ய முடியும். செய்யக்கூடிய ஒரு தகுதியும் எங்களுக்கு இது மட்டும்தான் அனுமதி எங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த இதுவும் எங்களால் செய்ய முடியாது. இயலாத ஒரு கட்டத்தில் தான் நான் இந்த நிலைமைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறோம். நான் மன வேதனையில் மன உளைச்சலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தயவு செய்து எங்களை அனுபவ குரணங்களை கேட்குதுண்ணா. எங்களை நாட்டுக்கு அனுப்பி வைங்க. எங்களோட நாட்டை வருத்து நாங்கள் வரையில எங்களோட நாட்டை வருத்து வரையில எங்களோட கஷ்ட சூழ்நிலையால நாங்கள் வந்தாங்க. எனக்கு சின்ன வயசில் குழந்தை இருக்கையா. சின்ன கூலி வேலை செஞ்சு 7வது கட்டத்தில் எங்களை குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைச்சி தான் வந்தாங்க. தெரியாதவங்க ஒருவராலே தொடர்பு கொண்டு வந்தது எங்களுக்குள்ள. இதை மன்னிச்சு கொண்டு எங்களை நான் சொல்லுங்க. எங்களோட நாட்டோட எங்களோட நாட்டை எங்களை எங்களை மனைவிமாரோட சேர்ந்து எங்களோட உறவுகளோட சேர்த்து பிடிங்க. தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்குறோம். இலங்கையில் மின் துண்டிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் 60,000 மெட்ரிக் டன் நிலக்கரியை ஏற்றிய கப்பல் ஒன்று புத்தளம் நுரைச்சோலை இறங்குதுறையை சென்றடைந்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் நிலக்கரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நுரைச்சோலை அடல் மின் உற்பத்தி நிலையத்தின் முழுமையான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நிலக்கரியை ஏற்றிய கப்பல் மொசம்பியாவில் இருந்து இலங்கையை சென்றடைந்துள்ளதாக ஸ்ரீலங்கா நிலக்கரி நிறுவனத்தின் தலைவர் சகன் சுமரசேகர தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கப்பலிலிருந்து நிலக்கரியை இறக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த மாதத்திற்குள் நிலக்கரியை ஏற்றிய மேலும் 6 கப்பல்கள் இலங்கையை சென்றடைய உள்ளதாகவும் நிலக்கரி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் செயலக்கச் செய்யப்பட்டுள்ள மின் பிறப்பாக்கியை எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் செயற்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கையில் மீண்டும் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கான யோசனையை ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அங்கீகரிக்காது என அதன் தலைவர் ஜனக ரத்நாயக் தெரிவித்துள்ளார். ஆணைக்குழுவின் அதிகாரத்தை பயன்படுத்தி மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பான பிரேரணையை நிராகரிக்க முடியும் என நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சின் செயலாளர், மின்சார சபையின் புதிய பொது முகாமையாளர் மற்றும் பொறியியலாளர் ஒருவரினால் தயாரிக்கப்பட்ட மின் கட்டண அதிகரிப்பு தொடர்பான யோசனை அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தவறான தரவுகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட யோசனையில் கணித முறை, மின்சார தேவை மற்றும் வளங்கள் போன்றவற்றில் முரண்பாடுகள் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தவறான தகவல்களின் அடிப்படையில் மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் எந்தவொரு தீர்மானத்தையும் ஸ்ரீலங்கா அமைச்சரவை எடுக்கக்கூடாதென ஸ்ரீலங்கா பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை மின்சார கட்டண உயர்வு குறித்து மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் ஆணைக்குழு எந்தவொரு மின் கட்டண அதிகரிப்பையும் அங்கீகரிக்காது எனவும் ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் முட்டையின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இறக்குமதி செய்யப்படவுள்ள 1வது முட்டை தொகுதி அடுத்த வார இறுதியில் நாட்டுக்கு கொண்டுவரப்படும் என ஸ்ரீலங்காவின் அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டு தாபனம் தெரிவித்துள்ளது. குறித்த முட்டை தொகுதி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படவுள்ளது. இலங்கைக்கு முதற்கட்டமாக 5 மில்லியன் முட்டைகள் இறக்குமதி செய்யப்படவுள்ளதாக இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் இந்த முட்டையொன்று 42 ரூபாய் எனும் விலையில் நுகர்வோருக்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா வர்த்தக அமைச்சின் கீழுள்ள சத்தோச வர்த்தக நிலையங்களின் ஊடாக இந்த முட்டையை நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தனியார் விற்பனையாளர்கள் மற்றும் பாரிய அளவிலான முட்டை விற்பனையாளர்கள் ஊடாகவும் இறக்குமதி செய்யப்படும் முட்டைகளை விற்பனை செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. மன்னார் வங்காளையில் படுகொலை செய்யப்பட்ட அருட்படி மேரி பாஸ்டிய நடிகளாரின் 38 ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. மன்னார் ஆயர் தலைமையில் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு நினைவேந்தல் இடம்பெற்றிருந்தது. இலங்கையில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தும் உயிரிழந்த மக்களின் உடல்களை மீட்டு அடக்கம் செய்யவும் பல்வேறு மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டு வந்த மன்னார் வங்காளி புனித ஆனால் ஆலய பங்கு தந்தை அருட்பணி மேரி பஸ்டியன் அடிகளார் கடந்த 1985 ஆண்டு ஜனவரி மாதம் 6 தேதி அரச படைகளால் படுகொலை செய்யப்பட்டார். அவருடன் சேர்த்து பொதுமக்களும் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த நிலையில் படுகொலை செய்யப்பட்ட மேரி பஸ்டியன் அடிகளாரின் 38 ஆண்டு நினைவு இன்று வெள்ளிக்கிழமை வங்காளி புனித ஆனால் ஆலயத்தில் நினைவு கூறப்பட்டது. மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் இரங்கல் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இதன்போது அருட்பணி மேரி பஸ்டியன் அடிகளாரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து சுடரேற்றி அஞ்சலி செலுத்தினர். அருட்தந்தையுடன் சேர்ந்து இன்னுயிர் நீத்த உறவுகளுக்கு தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. உயிர் நீத்தவர்களின் 38 ஆண்டு நினைவு தினத்தையொட்டி இரத்ததான நிகழ்வும் இடம்பெற்றது. இலங்கையின் மேல் மாகாணத்தில் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்பட்ட போதைப்பொருள் விற்பனை தொடர்பில் 55 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 149 பாடசாலைகளில் நேற்று முன்னெடுக்கப்பட்ட விசேட சுற்றிவளைப்புகளின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது சந்தேக நபர்களிடமிருந்து 9 980 மில்லி கிராம் ஐஸ் போதைப்பொருள், 16 420 மில்லி கிராம் கெரோயின், 20 போதை வில்லைகள், 14 பபுள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குருநாகல் பொத்துக்கரவில் பகுதியில் போலி தலதா மாளிகை நிர்மாணிக்கப்பட்டமை தொடர்பில் உடனடியாக விரிவான விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் சிடி விக்ரமரத்னவுக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் ஊடக பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் போலி தலதா மாளிகை நிர்மாணிக்கப்பட்டமை தொடர்பில் அஸ்கிரிய மற்றும் மல்வத்து பீடங்களின் மகாநாயக்க தேரர்கள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளனர். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின்படி பௌத்த மதத்தை பாதுகாத்து வளர்ப்பதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது என தேரர்கள் தங்கள் கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளை உடனடியாக ஆராய்ந்து பௌத்தத்தின் நிலை மற்றும் வளர்ச்சிக்காக நாட்டில் இவ்வாறான செயல்கள் நடப்பதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடுக்க வேண்டும் என அவர்கள் கோரியுள்ளனர். தேரர்களின் கடிதம் கிடைக்கப்பெற்றதை அடுத்து இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு ரணில் விக்ரமசிங்க உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் பிரதி காவல்துறை மாதிபரின் கீழ் உடனடி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உதவி காவல்துறை அத்தியட்சகர் ஒருவரின் மேற்பார்வையில் 2 விசாரணை குழுக்கள் ஏற்கனவே சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை மாதிபர் சிடி விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காவின் தலதா மாளிகை மற்றும் பௌத்தம் தொடர்பில் அவமதிப்பு கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் சேவால் அமரசிங்க எதிர்வரும் 10 தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரை இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தலதா மாளிகை மற்றும் பௌத்தம் தொடர்பில் அவமதிப்பு கருத்துக்களை வெளியிட்டதாக கூறப்படும் சேபால் அமரசிங்க நேற்று பொரலஸ்கமுவ பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் சேபால் அமரசிங்க இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போதே அவரை எதிர்வரும் 10 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இதேவேளை சேபால அமரசிங்க தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர் தலதா மாளிகையையும் பௌத்த மதத்தையும் அவமதிக்கும் வகையில் செயற்பட்டதன் மூலம் சட்ட ரீதியான குற்றத்தை இழைத்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
பாரிஸ் கிளப் நாணய நிதிய கலந்துரையாடல்களில் இலங்கைக்கு ஆதரவளிக்கும் ஆஸ்திரேலியா. உயர் ஸ்தானிகர் ஸ்ரீபன்ஸ் உறுதி. அரசு சொத்துக்களை பிரசாரத்துக்கு பயன்படுத்த வேண்டாம் என்கிறது தேர்தல் ஆணைக்குழு. சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை. இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 38 இலங்கை அகதிகள் உண்ணாவிரத போராட்டம், இலங்கைக்கு அனுப்புமாறு கோரிக்கை. சென்னையில் ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மக்கள் நீதி மய்யம் முயற்சி, அனுமதி கிடைக்கும் என கமல்ஹாசன் நம்பிக்கை. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு உதவும் ஜெர்மனி, போர்க்கவச வாகனங்களை அனுப்புவதாகவும் அறிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.